வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் தான் பார்க்க போகிறேன். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தான். ஸோ இந்த பில்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியும். இந்த ரொசாக்லலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இது வந்து ஒரு இன்டென்ஸ் ஃபைட் லொக்கேஷனாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எனிமியை கில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நேடோ காக்டெயிலை வந்து த்ரோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து த்ரோ பண்ணாமல் எனிமி வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்காக இருக்கும். ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் இந்த பில்டிங் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த ட்ரிக் வந்து ரொம்ப அழகாகவே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கதவை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி நிற்க சொல்லுங்க, ஓகேவா? ஸோ இதே மாதிரி ட்ரிக் வந்து நம்ம எங்கே பார்த்தோம்னா மெட்ரிபிளேஸ் சி பில்டிங்கில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே தான் கரெக்டாக வந்து நீங்கள் குதிக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டே அந்த சைட்லேருந்து லைட்டாக ஜம்ப் பண்ண சொன்னீங்கன்னா பூம் காய் டக்குனு நீங்கள் வந்து இந்த ஒரு டோர் மேலே இருக்கீங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து வியூ இருக்கும். எனிமி மேலே இருக்காங்களா இல்லையா, இல்லை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை டிபிபி போட்டு பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா த்ரோபிள்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்கும் உங்களால் எல்லாமே வந்து ரொம்ப தாராளமாக வந்து த்ரோ பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மாலி, இப்போ எனிமி வந்து நாலு பேருமே இந்த ஒரு ரூம்க்குள்ள இருந்தாங்கன்னா ஒரு மாலி போட்டு ரொம்ப அழகாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுமே இல்லாமல் இங்கேருந்து ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எனிமியோட ஹெட்டில் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகுது. மிச்சப்படி எனிமியோட பாடியில் அடித்தா ஜஸ்ட் வந்து ஒரு அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி வந்துட்டு அப்புறம் அப்படியே வந்து போயிடுது. ஸோ எனிமியோட ஹெட்டில் அடித்தா மட்டும்தான் இது. ஸோ அது இல்லாமல் த்ரோபிள்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப அழகாக வந்து கில் பண்ணிடலாம். ஸோ இந்த பில்டிங்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இந்த பாலத்துக்கு அங்குட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஃபைட் லொக்கேஷன். ஸோ நீங்கள் நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நான் இப்போ பின்னாடி வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் ஜம்ப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டோருக்கு வந்து இந்த சைடு சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த சைடு இருக்கணும், ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து இவர் வந்து அந்த ஒரு டோர் மேலே ஏறிவிடும், ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து இது பண்ணோம். ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான ட்ரிக். இப்போ இருந்து மேலே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப கிளியராகவே வந்து வியூ இருக்கும். ஸோ எனிமி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நேடு போட்டு ரஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி எனிமி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ரொம்ப அழகாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக இந்த பில்டிங் வந்தால் இந்த ட்ரிக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நிச்சயமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே இருக்க அந்த பெல் ஐகானையும் ஆல்ல போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம்.